வணக்கம். ஒல்லாந்து தமிழன் வளையொலி நெதர்லாந்து செய்திகள். கடந்த வார கண்ணோட்டம். தொகுப்பாசிரியர் கானா ஜெயதீஸ்வரன், வாசிப்பவர் அமிர்தலிங்கம் கஸ்தூரி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக்கில் நெதர்லாந்து அபார சாதனை. லிம்பக் யூலியானா கனல் அபிவிருத்திக்கு மேலும் 179 மில்லியன் யூரோ தேவைப்படுகிறது. இளவரசி அலெக்சியா தனது விஞ்ஞான பட்டப்படிப்பினை லண்டனில் தொடர்வார். போதையில் தள்ளாடிய மயக்க மருந்து நிபுணர் சேவையிலிருந்து நீக்கம். எரிவாயுவின் விலை தொடர்ச்சியாக அதிகரிக்கிறது. நடுவானில் பயணிகள் மோதல், விமானம் அவசர தரையிறக்கம். டாடா ஸ்டீல்ஸ் 556 மில்லியன் யூரோ நட்டம். தொடர்ந்து விரிவான செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் நெதர்லாந்து இம்முறை வரலாற்று சாதனை புரிந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் நெதர்லாந்து ஒலிம்பிக் குழுவினர் பதக்கப்பட்டியலில் 6 இடத்தை பிடித்துள்ளனர். கடந்த ஒலிம்பிக் போட்டியின் போது 9 இடத்தில் இருந்த நெதர்லாந்து இம்முறை 6 இடத்தை பெற்றுள்ளது. 15 தங்கம், 7 வெள்ளி மற்றும் 12 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தமாக 34 பதக்கங்களை நெதர்லாந்து பெற்றுக் கொண்டுள்ளது. இதற்கு முன்னதாக 1948 ஆண்டு நடைபெற்ற போட்டியில் நெதர்லாந்து 7 இடத்தை பெற்றிருந்தமையே சாதனையாக காணப்பட்டது. இம்முறை அந்த சாதனையை கடந்து 6 இடத்தை அடைந்துள்ளது. போட்டியை நடத்திய பிரான்ஸ் 5 இடத்தை பெற்றுள்ளது. அவர்கள் 16 தங்கம், 26 வெள்ளி, 22 வெண்கலம் உட்பட 64 பதக்கங்களை பெற்றுள்ளனர். ஐக்கிய அமெரிக்கா 40 தங்க பதக்கங்களுடன் 1 இடத்தையும், சீனா 40 தங்க பதக்கங்களுடன் 2 இடத்தையும், ஜப்பான் 20 தங்க பதக்கங்களுடன் 3 இடத்தையும், ஆஸ்திரேலியா 18 தங்க பதக்கங்களுடன் 4 இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளன. பிரித்தானியா 14 தங்கங்களுடன் 7 இடத்தை பெற்ற அதேவேளை ஜெர்மனி 10 இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்தியா இப்பட்டியலில் 71 இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. இதில் இலங்கை எவ்வித பதக்கங்களையும் பெறவில்லை. கடந்த ஜூலை மாத இறுதியில் ஆரம்பமான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமை மாலை கோலாகலமான விழாவுடன் நிறைவு பெற்றது. 2028 ஒலிம்பிக் போட்டிகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நெதர்லாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளை இணைக்கும் நீர்வழி பாதையான யூலியானா கனல் அபிவிருத்திக்கு மேலும் 179 மில்லியன் யூரோ தேவைப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கான கோரிக்கை நாடாளுமன்றத்தில் மேல்சபையில் வைக்கப்பட்டுள்ளதாக கால்வாய் மற்றும் நீர் மேலாண்மை வாரியம் அறிவித்துள்ளது. ஜெர்மனி நெதர்லாந்து இடையிலான மிக முக்கிய போக்குவரத்து கால்வாய் யூலியானா கனல் தற்போது சீரமைக்கப்பட்டு வருகிறது. இந்த வழி போக்குவரத்தில் ஏற்படும் நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கால்வாய் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இதற்கென ஆரம்பத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட மேலதிகமாக 179 மில்லியன் யூரோ தேவைப்படுகிறது. இந்த பராமரிப்பு நடவடிக்கைகளின் போது கால்வாய் பயன்படுத்தும் படகுகள் மற்றும் சரக்கு கப்பல்கள் தமது மாற்றுவழி பாதையாக பெல்ஜியம் ஊடாக நீர்வழி பாதையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஏற்படக்கூடிய கால மற்றும் பொருளாதார விரயத்தை தவிர்க்க முடியாது என்று நீர்வளங்கள் மற்றும் கால்வாய் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இளவரசி அலெக்சியா தனது விஞ்ஞான பட்டப்படிப்பினை லண்டனில் தொடரவுள்ளார். மன்னர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் மகாராணி மேக்சிமா ஆகியோரது 2 புதல்வியான இளவரசி அலெக்சியா தனது 2 நிலை கல்வியை வால்ஸ் அட்லாண்டிக் காலேஜ் எனும் கல்லூரியில் கற்று வந்தார். அவர் தனது பட்டப்படிப்பினை குரோனிங்கன் பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்வார் என முன்னர் செய்திகள் வெளியாகியிருந்தன. எனினும் தற்போது லண்டன் யூனிவர்சிட்டி காலேஜ் எனும் கல்லூரியில் விஞ்ஞானமாணி பட்டத்தை தொடரவுள்ளதாக லண்டன் யூனிவர்சிட்டி காலேஜ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்கலைக்கழகத்தின் இணையதளம் வெளியிட்டுள்ள செய்தியின்படி அலெக்சியா பல்திறன் வர்த்தகம், காப்புரிமை, அரசாங்க கொள்கை என்பவற்றோடு கூடிய 3 கால பொறியியல் கல்வியை பெறவுள்ளார். அதேவேளை மூத்த இளவரசியான அமாலியா தனது உயர்கல்வியில் அரசியல் விஞ்ஞானம், உளவியல், சட்டம் மற்றும் பொறியியல் ஆகியவற்றை ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகத்தில் கற்று வந்தார். அவருக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலை அடுத்து அதே கல்வியை தற்போது ஸ்பெயின் நாட்டில் தொடர்கிறார். போதையில் தள்ளாடிய மயக்க மருந்து நிபுணர் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்.
நெதர்லாந்தின் முக்கிய போதனா வைத்தியசாலைகளில் ஒன்றான குரோனிங்கன் போதனா வைத்தியசாலையில் பணிபுரிந்து வந்த 47 வயதான மயக்க மருந்து நிபுணர் ஒருவரே இவ்வாறு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். தொடர்ச்சியாக அவர் மீது வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் அத்துமீறல் நடவடிக்கைகள் என்பது குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் நடவடிக்கைகளில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. குறிப்பாக போதை மிகுதியால் வைத்தியர்களின் சீருடைகளை அணிந்து கொண்டு நோயாளர்களின் அறைக்குள் நுழைந்து அத்துமீறி அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க முயற்சி செய்தமை பெரும் குற்றச்செயலாகும். இந்த நிபுணர் தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்த போதிலும் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு போதுமான ஆதாரங்களும் சட்ட விதிகளும் இருக்கவில்லை என்று தெரிகிறது. இதையடுத்து கடந்த 2023 ஆண்டு நவம்பர் மாதம் திடீரென நுழைந்த அதிகாரிகள் அவரது இரத்த மாதிரிகளை சோதனைக்கு உட்படுத்திய போது அவர் அளவுக்கு அதிகமான போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருந்தமை தெரியவந்தது. இதையடுத்து தற்காலிகமாக வேலைநிறுத்தம் செய்யப்பட்ட அவர் விசாரணைகளின் பின்னர் முழுமையாக வைத்திய சேவையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த தகவலை ஒரு சந்தேக தகவலாக நெதர்லாந்தின் நாளாந்த வெளியீடான டாக் பிளாட் வடப்பகுதி பிரசுரத்தின் ஆசிரியர் வெளியிட்டு இருந்தார். இதை அடுத்து கடந்த வாரம் குரோனிங்கன் போதனா வைத்தியசாலை அதிகாரிகள் அறிக்கையொன்றின் மூலம் இந்த விவரங்களை உறுதிப்படுத்தியுள்ளனர். ஐரோப்பிய சந்தையில் எரிவாயுவின் விலை கணிசமான அதிகரிப்பை எட்டியுள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்குள் 10 விலை அதிகரிப்பை சமையல் எரிவாயு ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் காரணமாக எரிவாயுவின் விலை படிப்படியாக உயர்ந்து வருகிறது. இதற்கு மாற்றாக மாற்று சக்திகளை பயன்படுத்துவது குறித்து தொடர்ச்சியான அறிவுறுத்தல்களும் தெளிவுபடுத்தல்களும் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் நாட்டின் 54% மக்கள் எரிவாயு பயன்படுத்தும் அதேவேளை அவர்களுள் 42% ஒரு நிரந்தர ஒப்பந்த அடிப்படையில் எரிவாயு பெற்று வருகின்றனர். நடுவானில் பயணிகள் இருவரது நடத்தை இனம் காரணமாக விமானம் திருப்பப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்திலிருந்து மொரோக்கோ நாட்டின் மரேக்கே விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்ட டிரான்ஸ் ஏவியா விமானமே இவ்வாறு திருப்பி அழைக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சுமார் 2.5 மணி நேரத்தின் பின்னர் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்திலிருந்த பயணிகள் இருவர் தமக்குள் மூர்க்கமாக சண்டையிட்டுக் கொண்டுள்ளனர். இது அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் பயணிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இருந்தமையால் பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானத்தை மீண்டும் ஸ்கிபோல் நோக்கி செலுத்த விமானிகள் தீர்மானித்தனர். பின்னர் விமான நிலையத்தில் குறித்த இரு பயணிகளும் பிரதான சுங்கக்கட்டுப்பாட்டாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். 2.5 மணித்தியால தாமதத்தின் பின்னர் மீண்டும் மொரோக்கோ நோக்கி விமானம் பறந்தது. சுமார் 31 மதிக்கத்தக்க உத்ரெக் மற்றும் ஆம்ஸ்டர்டாம் பகுதியைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு நடந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெதர்லாந்தின் மிகப்பெரிய உருக்கு உற்பத்தி நிறுவனமான டாடா ஸ்டீல்ஸ் நிறுவனம் கடந்த ஆண்டில் 556 மில்லியன் யூரோ நட்டத்தை எதிர்கொண்டுள்ளது. அதற்கு முந்தைய ஆண்டில் அதே நிறுவனம் 352 மில்லியன் யூரோ லாபம் ஈட்டியுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு இந்த நிறுவனத்தை மறுசீரமைப்பதற்கான பல்வேறு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் பிரதானமாக 800 வேலைவாய்ப்புகளை இல்லாமலாக்குவது குறித்து முன்வைக்கப்பட்ட யோசனையால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. எனினும் தற்போது 580 தொழில் வாய்ப்புகளை குறைக்கும் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பபட்டுள்ளது. இதன் மூலம் இந்த நிறுவனத்தின் இழப்புகளை குறைக்க முடியும் என்று டாடா நிறுவனத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அதேவேளை தனது நிறுவனத்தின் செயற்பாடுகள் சூழல் பாதுகாப்புக்கு உட்பட்டு அமைய வேண்டும் என்பதற்காக 300 மில்லியன் யூரோ முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஒல்லாந்து தமிழன் வலையொலி கடந்த வார கண்ணோட்டம் நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எல்லாம் தமிழன் பழையொழியே எல்லாரும் கண்டிப்பாக பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதுல வரக்கூடிய நல்ல நல்ல விடயங்களை பாருங்கள். சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் இதை கண்டு மகிழுங்கள். நன்றி.